நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக் பாஸ் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அது அதிகமாக பேசப்படுற ரெண்டு பேர் யாரும் பார்த்து யாஷிகா மகத், ஐஸ்வர்யா ஷாரிக், இவங்களை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் நேத்தி மெக்னைட் மசாலாவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எல்லாரோட ஸ்கூல் டாஸ்க்கையும் முடிச்சுட்டு அவங்கவுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் யாஷிகா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பாத்ரூம் போனாங்க. அங்கே வந்த மகத்தை பார்த்திங்கன்னா எப்பயும் போல் யாஷிகா கிட்டே ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தார். கமல் சார் சொல்லி மற்றவங்க யார் சொல்லியும் கேட்காம அதே கோர்ஸ்னஸை இன்னமும் ஃபாலோ பண்ணுறாரு மகத். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த வாரத்துலேருந்து நான் என்னோடய டாஸ்க் ஆரம்பிக்க போகிறேன், அதாவது என்னோடய கேமை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த வீக்லேருந்து எனக்கும் ஸ்டஃப் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் பார்ப்பீங்க, என்னோடய கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு மகத் சொல்ல யாஷிகா சொல்கிறாங்க, எதனாலும் ஓகே, நீ எது செஞ்சாலும் யோசிச்சு செய், ஒரு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்து செய் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. மிக்டைட் மசாலாலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு வியூவர்ஸ் மத்தியில். இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸாக இருக்கிறது தொடர்ந்து இவங்க இப்படி தான் இருப்பாங்களா, இல்லை இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வருமானம் மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோல் செய்திகளுக்கு நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.